ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வாரம் ஓடிடியில் வெளியாகக்கூடிய 4 படங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திரையரங்கில் மோசமான விமர்சனம் வாங்கி கமர்ஷியல் ஃப்ளாப் ஆன பாட்ஷா படம், அதாவது காதர் பாட்ஷா என்னும் முத்துராமலிங்கம் அப்படின்ற படமும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த படங்கள் இதோடு சேர்ந்து வருதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாரம் ஒரு முறை எத்தனையோ படங்கள் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் நல்ல நல்ல கதையுடன் இருக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஹிட் ஆகவே ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நிறைய படங்கள் தியேட்டரில் ஃப்ளாப் ஆனாலுமே வந்து இந்த கமர்ஷியல் ரீதியாக வந்து பணத்தை எடுக்கலைனாலுமே ஓடிடியில் ஒரு நல்ல பேரை வந்து வாங்கிட்டு தான் இருக்குது சில பல படங்கள். ஸோ அப்படி இந்த வாரம் வெளியே வர இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் மற்றும் திரைப்படங்கள் என்னென்னதை பார்க்கலாம். ஸோ டைரக்டர் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா, சித்தி, தானி, பிரபு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நல்ல பெரிய பட்டாளமே இருக்கக்கூடிய இவரோட நடிப்பில் வெளியான காதர் பாட்ஷா என்னும் முத்துராமலிங்கம் போன மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஸோ பெரும் எதிர்பார்ப்பு இருந்ததா அப்படின்னு கேட்டால் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா ஆர்யாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு. சார்பாட்டை பரம்பரையில் கொஞ்சம் தலை தூக்கிச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் மொத்தமாக படுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லும். படம் வந்து கலவையான விமர்சனங்கள் வாங்கி அதே மாதிரியான ஒரு ஜானரே முத்தை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றதால ஆர்யா வந்து வச்சு செஞ்சிட்டாங்க மக்கள். ஸோ இந்த படம் வந்து அட்டர் ஃபுல்லாக பார்த்து நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் Z5 அப்படின்ற ஒரு ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஃபரானா. ஸோ நெல்சன் வெங்கடேஷன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜித்தன் ரமேஷ் அப்படின்னு சொல்லி இவரோட நடிப்பில் வெளியான இந்த படம் வந்து போன மாதம் 11ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பெரும் எதிர்பார்ப்புகளை தாண்டி ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த படம் வந்து ஃபரானா. ஸோ ஏன்னா வந்து முஸ்லீம் ரிலேட்டட் அந்த கதைக்கெல்லாம் எடுத்து பண்ண படம். ஸோ தியேட்டரில் பெருசாக ஓடலை. இப்போது ஓடிடி தளத்தில் சோனி லைவ் அப்படின்ற தளத்தில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து டைரக்டர் கார்த்திக் ஜி கிருஷ் இயக்கத்தில் சித்தார்த், திவ்யான்ஷா இவங்களுடைய நடிப்பில் வெளியான யோகி பாபும் இருக்கார் அந்த படத்தில். ஸோ டக்கர் அப்படின்ற படம் போன மாதம் 9ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ வரத்துக்கு முன்னே ஸோ இந்த டக்கர் படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ப்ரொமோஷன் பண்ணியுமே வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்து ரசிகர்களிடமிருந்து வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக வந்து ஜொலிக்க முடியல, போட்ட வனத்தையே வந்து எடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ஓடிடியில் நல்ல ரிலீஸ் வாங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நெட்ஃப்ளிக்ஸில் இவங்கள இந்த படம் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதன்படி வந்து ஓடிடியில் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அடுத்து வந்து மதுபாலா, லக்ஷ்மி, வம்சி, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இவங்களோட நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் சீரீஸ் வெப் சீரீஸாக இருக்கக்கூடிய இந்த படம் வந்து அமேசான் ஓடிடியில் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ட்ரெய்லரே வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டு மோடுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லப்படுற ஒரு வெப் சீரீஸ். ஸோ இந்த மூவிஸ் வந்து எப்படி இருக்குன்றத நாளைக்கு அமேசான் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த வாரம் வெளியாக இருக்கக்கூடிய படங்கள்.